ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வானம் பூமி ஒழிந்து போகலாம், ஆனால் உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் கேட்க போகிறோம் வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அடியேனை மறைத்தருளும், நீர் மகிமைப்படும். உம்முடைய சத்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபையின் ஊழியர், திருச்சபை மக்களையும் மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய ஆண்டை ஆரம்பித்திருக்கிற நாம் இந்த ஆண்டின் வாக்குதத்தமாக எதை கொடுக்கலாம் என்று சொல்லி யோசித்த பொழுது அநேக வார்த்தைகளை நான் யோசித்தால், ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர என்னை தொடர்ந்து வழி நடத்தினார். வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மீகா தீர்க்கதரிசன் புத்தகம் 2:13 இந்த ஆண்டின் 2020 நான் கொடுத்திருக்கிற பெயர் தடைகளை தகர்க்கும் ஆண்டு என்று சொல்லி நான் கொடுத்திருக்கின்றேன். வாசிக்கலாமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த அதிகாலை நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க இந்த வார்த்தையின் அடிப்படையிலே 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கடந்து செல்ல போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசின் புத்தகம் 45:2 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்போ ஆண்டவர் நமக்கு முன்பாக போகும் பொழுது அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகின்றார். எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அவருடைய மகன் வெளிநாட்டிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு பெற்றோரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாய் சென்னைக்கு வந்து விட்டார்கள். வந்து ரொம்ப பெற்றோருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்ல, மகன் திரும்பி வந்து விட்டான், எங்களுடைய வயதான காலத்தில் எங்களோடு கூட இருக்க என்று சொல்லி இருந்த பொழுது ஒரு சில மாதங்கள் தான் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் அவருடைய மகன் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவே முடியவில்லை. 12 படிக்கும் பொழுது ஏற்பட்ட அதே ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 21 பிறகு அப்பொழுது ஒரு ஸ்மால் சர்ஜரி நடைபெற்று அவர்கள் அதில் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு மீண்டுமாய் அதே பிரச்சனை உடைந்தார்கள். பல மருத்துவர்களை சந்தித்தார்கள். ஒரு மருத்துவர் சொன்னார், இந்த ஸ்பைனல் கார்டே வேற பொருத்தணும் என்று சொல்லி என்னிடத்தில் எதுனாலும் என்கிட்ட தான் கேட்பாங்க. உடைந்து போன நேரத்தில் நான் அப்பொழுதுதான் செல்லுகிறேன். அவர்கள் மருத்துவரை வேறொரு மருத்துவரை சந்திக்க போகும்பொழுது நான் சொன்னேன், ஜெபித்து ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். ஒருவேளை நினைக்கலாம் அப்பொழுது நடைபெற்றது போல சர்ஜரி நடைபெறுமா? அருமையானவர்களே, பெற்றோர் கலங்கினார்கள். அருமையான அந்த தம்பி, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்த நேரத்தில் மருத்துவரை சந்தித்தார்கள். மருத்துவர் அங்கே ஆலோசனை வழங்கினார். அப்பொழுது 2 சர்ஜரி செய்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு சர்ஜரி வெரி மேஜர் கிரிட்டிக்கல் சர்ஜரி, இன்னொரு சர்ஜரி ஒருவேளை நாட் எக்ஸாக்ட்லி மைனர் பட் நாட் ஸோ கிரிட்டிக்கல். அவர்களுக்கு பயம் திரும்ப மறுபடியும் சர்ஜரி செய்ய வேண்டி வந்துடுமோ? அவர்கள் கலங்கி மீண்டுமாய் அவர்களுக்கு ஜெபத்தோடு கூட
ஆலோசனையை சொல்லி நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சொல்லுகின்றார், நீங்கள் நம்பிக்கையோடு போங்க, நீங்கள் பாருங்கள் உங்கள் மகன் பழையபடி எழுந்திருத்து நடப்பார், தன்னுடைய பணிகளை செய்வார். ஏன்னா அவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சிஸ்டத்தையே பார்க்கணும், குனிஞ்சு தான் வேலை செய்யணும், ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஆண்டவர் அற்புத விதமாய் நான் அவர்களை மீண்டுமாய் சந்தித்த பொழுது அவர்களுக்கு ஆனந்த கண்ணீர். கடந்த ஆண்டின் இறுதி நாட்களை பார்த்த பொழுது அவர் சொன்னார்கள், ஐயா உண்மையிலேயே ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஹாலேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா. தடைகளை நீக்கி போடுகிறவர். மருத்துவர்கள் சொன்னார்கள், பயமுறுத்தினாங்க, ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த தடைகள், ஒருவேளை என் பணிக்கு தடை வந்துவிடுமோ. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்ல அவரை நாம் அனுமதிக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். 23 சங்கீதம் வாசிக்க வேண்டாம், 1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை மேய்க்கிறவராய் இருக்க, வழி நடத்துகிறவராய் இருக்க அவரை நாம் அனுமதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். முதல் குறிப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது இங்கே நாம் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தின் அடிப்படையிலே சிந்திக்க போகிறோம் என்று சொன்னேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். முதலாவது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம், அவர் ஆயத்தப்படுத்துகிறார். எதற்காக? ஆதரவுக்காக. அவர் ஆயத்தப்படுத்துகிறார். He prepares to prevail. ஆயத்தப்படுத்துகிறார் நமக்கு ஆதரவு தருவதற்காக. இந்த அதிகாலை வேளையிலும் கூட நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். எதற்காக? நாம் கடந்து செல்ல போகின்ற சவால்களுக்கு ஆதரவு தருவதற்காக. வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட ஆதரவு என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அதே மீகா 2:12 என்ன சொல்லுகிறது வாசிங்களேன். 2:12 உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இருங்க இருங்க, பார்க்கின்றோம். சொல்லுகிறார், யாக்கோபின் ஜனங்களே உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். தர் இஸ் அ கன்ஃபர்மிட்டி. ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் என்னை உண்மையாகவே ஆயத்தப்படுத்துகிறாரா தம்முடைய ஆதரவை தெரிவிக்க. எஸ், காட் வாண்ட்ஸ் டு சப்போர்ட் யூ. இந்த புதிய ஆண்டிலே எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் அவர் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் தம்முடைய ஆதரவுக்காக. பார்க்கணும், நான் என்ன செய்வேன், உங்களை நிச்சயமாய் கூட்டுவேன். தொடர்ந்து வாசிங்க, இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். முதலாவது கூட்டுகின்றவர், அடுத்தபடியாய் சேர்க்கின்றவர். தொடர்ந்து வாசிங்க, ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். அப்போ என்னவா, அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிற ஆடுகளை ஒன்றாக ஒரு கூட்டமாய் மாற்றுகின்றவர். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அறியீர்களா, நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்கும். இந்த புதிய ஆண்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக தடைகளை தகர்ப்பதற்காக நம்மை முதலாவது ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நமக்கு வருகின்ற போராட்டங்களில் நாம் சோர்ந்து விடுகின்றோம், நம்பிக்கை இழந்து விடுகின்றோம். ஐயோ என்ன செய்ய போகிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய அனுபவமே அதுதான். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாயிற்று. வந்த பிறகு செங்கடல் வந்தவுடனே ஒரு பெரிய சவால், ஐயையோ இந்த மோசேங்களை சாகடிக்கிறது கொண்டு வந்துட்டானே, அங்கிருந்தா எங்கள் சாகடிக்கு இடமா இல்லை. ஆனால் பார்க்கின்றோம், ஒருவேளை செங்கடல் போன்று வரும்பொழுது ஆண்டவருடைய வல்லமையை அவர்கள் அனுபவிப்பதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்துகின்றார். தம்முடைய ஆதரவு அவங்க நினச்சிட்டாங்க முடிஞ்சிருச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் தம்முடைய ஆதரவுக்காக. இங்கே அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர்களை நான் ஏக கூட்டமாக்குவேன் என்று சொல்லி சொல்லுகின்றார். தொடர்ந்து வாசிப்போம், நெகேமியாவின் புத்தகம் 1:9 என்ன சொல்லுகிறார் வாசிங்கள். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு, அதாவது ஒரு கண்டிஷனல் கிளாஸ்,
ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்த தம்முடைய ஆதரவுக்காக நாம் காத்திருக்கிறோம். நான் என்ன செய்யுமா, வாசிக்குமா? என் கற்பனைகளை கை கொண்டு, என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள். ஆமா, இங்க பார்க்கின்றோம் ஆண்டவருடைய கற்பனைகள், ஆண்டவருடைய வழிநடத்துதல்கள். இந்த புதிய ஆண்டில ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில நாம் நினைக்கிறோம் நான் நமக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சுக்க, அப்படி அல்ல. ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற கற்பனைகளை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வழி நடத்தல்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. இது யாரும் செய்யலையா, அப்படி இல்லை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன். சாமுவேலை கழுதுகளை தேடப்போனவனை அங்கே ஆண்டவர் ராஜா வாக்குகின்றான். அமலேக்கரை மடங்கடித்து எல்லோரும் சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் என்ன செய்கிறான், கள்ளத்தனமாக கொஞ்சம் வச்சுக்கிட்டான். சாரி, சவுல். சாமுவேல் தீர்க்கதரிசி வருகின்றார். என்னப்பா எல்லாம் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டேயா. இது என்ன என் காதல் விடுற சத்தம் என்ன? அங்கே சொல்லுங்க, நான் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய தேவனுக்கு பலி கொடுக்கும்படியாய் அதில் நேர்த்தியானவர்களை தெரிந்து கொண்டார்கள். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது அவசியம் என்பதை இங்கே தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்லுகிறார். சவுலுக்கு கழுதர்களை தேடப்போன சவுல் ராஜாவாக்கப்பட்டதை மறந்துவிட்டு இப்பொழுது அவன் சுயமாய் செய்கிறான். அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார் நெகேமியா. என் கற்பனைகளை கேட்டு நீங்கள் அதன்படி செய்யும் பொழுது நினை செய்வேன். வாசிங்கம்மா. உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள், உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும், வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் தள்ளுண்டு போனவர்கள். இந்த சமுதாயத்தில் ஒருவேளை நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை வெகு தூரத்தில் எரிந்திருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாராம், நான் அங்கே இருந்து அவர்களை சேர்ப்பேன். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில் நான் மற்றவர்கள் என்னை ஏளனமாய் நினைக்கிறார்கள், என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்ன என் வாழ்க்கையினுடைய சூழல்களினாலே. ஆண்டவருடைய கற்பனைகளை நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், எவ்வளவு வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் கூட நான் உங்களை சேர்ப்பேன் என்று சொல்லி அவர் சேர்க்கின்ற விதத்தை பார்ப்பின்றால் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31:9 என்ன சொல்கிறது? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஆமா, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். இந்த அதிகாலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற நாம் இந்த புதிய ஆண்டிலே நாம் அழுகையோடு விண்ணப்பங்களோடு ஆண்டவர்கள் சமூகத்திலே செல்லும் பொழுது அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். தம்முடைய ஆதரவை நமக்கு அளிப்பதற்காக எப்படிப்பட்ட ஆதரவு அங்கே சொல்லுகின்றார். வாழ்க்கையிலே தொடர்ந்து வாசிங்கம்மா. இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்பிராயும் என் சேஷ்ட புத்திரனா இருக்கிறேன். பாருங்க, நம்முடைய அழுகைக்கு ஆதரவு. ஒருவேளை நம்முடைய அழுகையை பார்த்து பலர் அதை ஏளனமாக நினைக்கலாம், நம்முடைய விண்ணப்பங்களை அலட்சியப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய அழுகைக்கு அவர் ஆதரவு தருகிறவர், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆதரவு தருகிறவர். ஆக இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிறவர். அவர் செல்லுகிறவர் மாத்திரமல்ல, நாம் கடந்து செல்ல போகிற கடினமான பாதையை நாம் கடந்து செல்ல நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். அந்த கடினமான பாதையிலே தம்முடைய ஆதரவை தெளிவிப்பதற்காக இரண்டாவதாக, முதலாவது ஆயத்தப்படுத்துகிறார் ஆதரவு அளிப்பதற்காக, இரண்டாவது அகற்றுகிறார் அற்புதத்திற்காக. ப்ரிவென்ஸ் டு ப்ரொடெக்ட், அகற்றுகின்றார். இங்கே அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வாக்குத்தத்தத்தில் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக செல்லுகின்றார். சென்று என்ன செய்கிறாராம், அவர்கள் வாஸ் அவர்கள் தடைகளை நீக்குகின்றார். அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் தடைகளை நீக்க அவர் செல்லுகின்றார். யோசுவாவின் புத்தகம் 6:10 போவோம் என்றால் அங்கே முதல் வசனம் சொல்லுகிறது, எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது, உள்ள யாரும் போக முடியாது. ஆனால் ஆண்டவர், நான் ஒருவேளை இதை டீட்டெயில்டாக நீங்கள் வீட்டில் சென்று வாசிங்க,
ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே போய் யாரும் அந்த பட்டணத்தின் மதில்களை தொடக்கூட இல்லை. ஆண்டவர் அற்புதமாய் அந்த எரிகோ பட்டணம், அந்த அடைக்கப்பட்டிருந்தது, அங்கே எல்லாம் அந்த ஆலங்கம் இடிந்து விழுகிறது. ஹாலேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம், இந்த புதிய ஆண்டில் உன் வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, தடையாக இருக்கிறதோ, நீ நெருங்க முடியாத சூழல் இருக்கிறதோ, ஆண்டவர் எல்லாவற்றையும் தகர்க்க போகின்றார். தகர்க்கப்படும் ஆண்டு. தடைகளை என் வாழ்க்கையில், ஐயோ ஐயா இத்தனை ஆண்டுகளாய் தடையாக இருந்து கொண்டிருக்குது, என் மகளுடைய திருமணம் தடையாக இருக்கிறது, என் மகள் அல்லது என் பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்திலே குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது, எப்போ மாறும்? ஆண்டவர் செய்வார். ஒருவேளை நினைக்கலாம், இந்த புதிய ஆண்டின் காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்ட எரிகோ பட்டணம் ஆண்டவருடைய வல்லமையால் தகர்க்கப்பட்டது போல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். அதைத்தான் சொல்லுகிறார் ஏசாய தீர்க்கன். வாசிக்கலாம் ஏசாய 52:9. எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எருசலேமை மீட்டு கொண்டார். இந்த புதிய ஆண்டின் காலை நேரத்தில் வந்திருக்க நாம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டு கொண்டு இருக்கிறார். மறந்து விடாதீர்கள், ஐயோ என் வாழ்க்கையில் இந்த தடைகள் எப்பொழுது நீங்கும்? அங்கே அவர்கள் போய் யாரும் படை படையாய் சென்று அதை இடிக்கவில்லை. ஆண்டவர் அந்த ஆலங்கம் தானாக இடிந்து விழச் செய்கின்றார். அவர்கள் செய்ததெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டுமா? உன் வாழ்க்கையின் தடைகள் அகற்றப்படும் இடையாய் அவர் காத்திருக்கின்றார், உன் அருகில் இருக்கின்றார். இந்த காலை நேரத்தில் நான் ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ இன்னொரு ஆண்டை நான் கண்டிருக்கிறேன், இந்த ஆண்டிலும் என் வாழ்க்கையிலே கடந்த ஆண்டில் நான் சந்தித்த தடைகள் தொடருமா? ஒருவேளை நம்பிக்கை இழந்து வந்திருக்கலாம். நான் இந்த நம்பிக்கை நேரத்தில் ஒரு பாடலை பாடணும், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பது தேவனுடைய பிள்ளைகளே. நான் வாசி கேட்ட சுவிசேஷ பகுதியிலே 10 குஷ்டரோகிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி சத்தமிடுகிறார்கள். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். அவர் ஒன்றுமே சொல்லலை, ஆசாரியருக்கு உங்களை கொண்டு போய் காண்பியுங்கள், அவர்களுக்கு சுகத்தை தருகின்றார். உன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமா? அற்புதங்கள் நடைபெற வேண்டுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின்படி ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக செல்லும், ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக செல்லும், வேறு ஒன்றும் வேண்டாம், நீர் என் வாழ்வின் தடைகளை நீக்குகிறவர், எனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் இந்த புதிய ஆண்டு அற்புதத்தின் ஆண்டாக இருக்கப் போகிறது என்பது என்னுடைய பிள்ளைகளே, தடைகளை எல்லாம் உடைக்கும்படியாய் தகர்க்கும்படியாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்திருக்கின்றார். அவர் ஆயத்தப்படுத்துகிறார். எதற்காக? தம் ஆதரவை அளிப்பதற்காக. அவர் அகற்றுகின்றார் தாம் அற்புதங்களை செய்வதற்காக, தடைகளை அகற்றுகின்றார். அங்கே 10 வசனத்தை வாசிங்க, ஏசாயா 52:10. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த உபயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். தேவனுடைய இரட்சிப்பு, அவர் நமக்கு அருளுகின்ற இரட்சிப்பு, விடுதலை நாம் காண முடியும் எப்பொழுது? ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய வாழ்க்கையின் கோணலானவைகளையெல்லாம் அவர் செம்மையாக்க அவரை நாம் அனுமதிக்கும் பொழுது, அநேக நேரத்தில் நாம் எடுத்துக்கிடும் ஆண்டவருடைய பணியை. நாம் செய்ய வேண்டிய, ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக செல்லும் அப்பா, நீ தடைகளை தகர்க்கிற தேவன், என் வாழ்க்கையில் இத்தனை காரியங்கள் தடையாக இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும், நம்பிக்கை இழந்திருக்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கான்பு தேவனுடைய பிள்ளையே. ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் தடைகளை நாம் தாண்டி செல்ல, தம்முடைய ஆதரவை வெளிப்படுத்த. அவர் தம்முடைய வல்லமையினாலே அகற்றுகின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வதற்காக.
இறுதியாய் ஒன்று சொல்லி முடிக்கப் போகிறேன். ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் ஆச்சரியத்துக்குரியவைகள் பார்க்கின்றோம். அவர் என்ன செய்கிறாராம், ஆச்சரியப்படுத்துகிறார். எதற்காக? ஆசீர்வாதத்திற்காக. பெர்ஃபார்ம்ஸ் டு ப்ரமோட், பெர்ஃபார்ம்ஸ் டு ப்ரமோட், நம்மை உயர்த்தும்படியாய், நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய் ஆச்சரியப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கும்படியாக. இங்கே அதைத்தான் நாம் பார்க்கணும். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 4:7-8 வாசிங்களே. மீகா 4:7-8. நொண்டியானவைகளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவைகளை பலத்து ஜாதியாகவும் வைப்பேன். நீ பார்க்கின்றோம், நொண்டியானவனை மீதியான ஜனமாகவும் தள்ளுண்டு போனவனை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். ராஜாவாயிருப்பார். வாசிங்க. மந்தையின் துருக்கமே சியோன் குமாரத்தின் அரணே, குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். முந்தின ஆளுகை, நீ இழந்து போன காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உனக்கு மீண்டுமாய் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நீ ஒருவேளை எத்தனையோ காரியங்களை இழந்து இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிறாய், ஐயோ என் வாழ்க்கையில திரும்ப கிடைக்குமா நினைக்கலாம். ஒருவேளை மனுஷீகத்திலே நம்பிக்கையற்றவர்களாய் சந்தேகத்துக்கு நம்ம இடம் கொடுக்கனால் ஆண்டவர் இழந்து போனதை அவர் தர வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். நீ கடந்த ஆண்டிலே பெறாதவைகளை தர வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். அதைத்தான் சொல்லுகின்றார். இங்கே பார்க்கின்றோம், அவர் என்ன செய்கிறாராம், முடமாக்கப்பட்டவனை மூலை கல்லாக்குகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:5 பார்ப்போம் என்றால், அங்கே ஒரு மனிதன் 38 வியாதியாய் இருக்கின்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகின்றார். அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்டார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீ சுகமாக, அவ்வளவுதான். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மையும் பார்த்தா தான் கேட்குறாரு, உன் வாழ்க்கையின் வேதனைகளிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாயா? நாம் என்ன சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா வச்சுருக்கீங்க, எங்களுடைய 4வது வீட்டுக்கு நல்லா வச்சுருக்கீங்க. God is not expecting any explanation from you. God wants a simple and straight answer. It's not a multiple choice question. 4 answers கொடுத்து அதுவா இதுவா கிடையாது, ஒரே answer, yes or no. நீ சுகமாக விரும்புகிறாயா, உன் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட விரும்புகிறாயா? ஆச்சரியத்தை நான் ஏற்படுத்த வந்திருக்கிறேன் உன் ஆசீர்வாதத்திற்காக. நீ முடமாக்கப்பட்டவனாய் 38 இங்கே இருக்கின்றாய். நான் எழுந்திருச்சு போறதுக்கு முந்தி யாரோ ஒருத்தன் போயிடுறாயா? அவர் கேட்ட ஒரே கேள்வி, நீ சுகமாக விரும்புகிறாயா? இந்த காலை நேரத்தில் அன்பு தேவனை பிள்ளையிலே நாம கூட அநேக நேரத்தில் அங்கிட்டுல ஒரு ஃப்ரேஸ் உண்டு, பீட்டிங் அரவுண்ட் த புஷ். வி ஆல்வேஸ் பீட் அரவுண்ட் த புஷ். ஆண்டவட்ட, ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்கிறேனோ, காட் ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு ஆன்சர் ஆர் சப்ளிகேஷன். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்க ஆயத்தமாயிருக்கார். நம்முடைய உள்ளத்தின் பாரங்களுக்கு, உள்ளத்தின் வேதனைகளுக்கு அவர் மருந்தாய் ஆயத்தமா இருக்கிறாரு. ஒருவேளை நாம அநேக நேரங்களிலே We are giving answer round about answer. இப்பெல்லாம் எக்ஸாம் நடந்து ஆஃபில் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. பிள்ளைகள் 1000 ஆசிரியர்களால் சில நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக வரும். ஒரு கேள்வி மறந்து போச்சு. ஒரு கேள்வி சொன்னாங்க, பட்டு பூச்சா பட்டு எப்படின்னு. அதுக்கு அவன் ஒரு கற்பனையாக என்னத்தையோ பட்டுலாம் சேர்த்தா அவங்களுக்கு இடம் தெரியும். அதுபோல் நம்ம ஆண்டவட்ட கூட என்ன சொல்கிறோம், கேள்விக்கு பதிலே நாம் சொல்கிறது கிடையாது, மாறாக வி வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் அவர் செல்ஸ். ஆண்டவட்டில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, என் வாழ்க்கையில் நீ ஒருவர் தான் இதை செய்ய முடியும். அவன் பார்க்கணும், 38 வியாதியாக இருக்க மனுஷன் யாராவது சுகமாக்க விரும்புகிற கேட்டவுடனே, ஆமாங்க நீங்கள் செய்வீங்களா, எனக்கு செய்யுங்கன்னு சொல்லியிருக்க விட்டுட்டு என்னை யாரும் கொண்டு போய் விட மாட்டேங்கிறான். அப்போ அதுக்காக அடுத்து கலக்கிற வரைக்கும் ஆண்டவர் இயேசு உட்காரன்னு நினைக்கிறானா? இன்றைக்கி நாம் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த குளம் கலக்கப்படும் வரைக்கும் அவர் வரணும். அப்படி அல்ல, வி ஹாவ் அ காட் ஹூ டசன்ட் டிலே. Who does it very instantaneously, udane, immediately. The kaalai nerathile anbu devunde pilligale andavar namai aacharya paduthugirar aashirvaadathirkaga
நாயின் என்னும் ஊரின் விதவை தன் ஒரே மகனை இழந்து சுமந்து வந்து கொண்டிருக்கலாம். அழுதுகிட்டே வர்றா. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த உடனே யாரோ ஒருத்தர் ஆறுதல் சொல்ல வர்றதான் நினச்சிருப்பானால் ஆண்டவர் அவள் எதிர்பாராத காரியத்தை செய்கின்றார். இந்த காலை நேரத்தில் இந்த புதிய ஆண்டிலே தடைகளை தகர்க்கும் ஆண்டிலே ஆண்டவர் நாம் எதிர்பாராத காரியங்களை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். கரங்களை தொட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நாம் எதிர்பாராத காரியங்கள் ஒருவேளை வாழ்க்கையில் இந்த காரியம் நடைபெறுமா என்று சொல்லி நினைக்கலாம். நம்முடைய பலத்தில் அது இயலாததாக இருக்கலாம். ஆனால் எதிர்பாராத காரியங்களை அவர் செய்கிற தேவன் என்பதிலே சந்தேகமில்லை. பார்க்கின்றோம், அவன் முடமாக்கப்பட்டவன், ஓலைக்கல்லாகிற, யோசு பாருங்க, அவன் சுகம் பெற்ற உடனே என்ன செஞ்சிருப்பான், போய் எல்லாருக்கும் சொல்லியிருப்பான், இப்படி ஒருத்தர் வந்தாரியா, 38 வருஷம் படுத்து கிடந்தேன், என்னை கொண்டு போய் ஒருத்தருமே கிடையாது, அந்த மனுஷன் வந்து என்கிட்ட கேட்டார் நீ சுகமாக விரும்புகிறாயன்னு, அப்போ கூட நான் ஒழுங்காக பதில் சொல்லலை, ஆனால் அவனை விடவே இல்லை. அவர் என்னை எழுந்திருத்து நடக்க சொன்னார். நான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே எதிர்பாராத ஆச்சரியத்தை அவர் ஏற்படுத்தி அந்த ஆச்சரியம் ஆசீர்வாதமாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், நாம் எதிர்பாராத காலை நேரத்தில் கூட நினைக்கலாம் இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி. ஆண்டவர் நிச்சயமாய் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவர் எதிர்பாராத காரியத்தை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எதிர்பாராத நீண்ட காலமாய், ஒருவேளை 1 வருஷம் 2 வருஷம் 38 வருஷம் நடைபெற நீண்ட காலமான எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் ஆண்டவர் உங்கள் மனதிலே உங்கள் பிள்ளைகளை குறித்ததான பாரம், உங்கள் குடும்பத்தை குறித்ததான பாரம் பல ஆண்டுகளாய் இருக்கின்றதா, ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கின்றார். இங்கே தொடர்ந்து நாம் பார்க்கணும் எரேமியா தீர்க்கதரிசன் புத்தகம் 30:18 இங்கே தொடர்ந்து என்ன சொல்கிறார் வாசிங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபினுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன் போல நிலைப்படும். கர்த்தர் சொல்லுகிறது. ஒருவேளை மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன். நீண்டகால எதிர்பாராத காரியத்தை நிறைவேற்றின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்பும்படியாய், நம்முடைய வாழ்வின் தடைகளை தகர்க்கும்படியாய் அவர் வந்திருக்கின்றார். 2020 ஒருவேளை நம்முடைய ஊழியர் குறிப்பிட்ட வண்ணமாக இன்றைக்கு மக்கள் எல்லாம் இத்தனை ஆண்டு எதை செய்யணும் அப்படி அல்ல, நம் ஆண்டவர் அப்படி இத்தனை ஆண்டுகள் இல்லை, நொடிப்பொழுதில் செய்கிற தேவன். யோவான் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று அவருடைய தாய் சொன்ன உடனே என் வேலையின் வரவில்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து நடைபெறுகின்ற காரியம் என்ன, நினைச்சு பார்க்க முடியாத காரியம். முந்தின ரசத்தை பார்க்கணும், பிந்தின ரசம் ருசியுள்ளதாக இருந்தது. இந்த புதிய ஆண்டு கடந்த ஆண்டுகளை காட்டிலும் ருசியுள்ளதாக இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம். இந்த புதிய ஆண்டு ருசியுள்ளதாக இருக்கும். இந்த புதிய ஆண்டு மேன்மை உள்ளதாக இருக்கும். இந்த புதிய ஆண்டு நம்முடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை மாற்றுகிற ஆண்டாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கின்றார். ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையிலே இது நடைபெற்றால் எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவர் செய்வார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அருமையானவரே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் எனக்கு முன்பாக சொல்லும், கோணல் ஆணையில் செவியாக்குகிறவர் நீர் என்று சொல்லி ஏசாயா 45:2 வாசித்த வண்ணமாய் நீர் என் வாழ்க்கையில் எனக்கு முன்பாக சொல்லும் அப்பா. என்னுடைய வேதனைகளுக்கு முன்பாக செல்லும், என் போராட்டங்கள் முன்பாக செல்லும், என் வாழ்க்கையின் குழப்பங்கள் முன்பாக செல்லும் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். தம்முடைய ஆதரவிற்காக அவர் அகற்றுகிறார். தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்த அவர் ஆச்சரியப்படுத்துகிறார். நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, இந்த ஆசீர்வாதம் ஒருவேளை எளிய காரியம் அல்ல, நாம் எதிர்பார்க்காத காரியம். இந்த புதிய ஆண்டிலே ஒரு வேளை நினைக்கலாம் இந்த காரியம் நடக்காதுன்னு நம்ம நம்பிக்கை இழந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் அதற்கு ஜீவனை தருகிறவர். தலைகளை தாழ்த்துவோமா.
இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் வல்லமையுள்ள காரியங்களை செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலும் கூட மிகவும் தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். என் பிள்ளைகள் அநேகர் உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறார்கள், நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறார்கள். எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை பலருக்கு தெரியப்படுத்த வேதனை முடியாமல் வேதனை வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் தடைகளை உடைக்கும்படியாய் அந்த உடைக்கப்பட்ட சூழலை அனுபவிக்க தம்முடைய ஆதரவை வெளிப்படுத்த அவர் ஆயத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர் அகற்றுகின்றார். எரிகோ பட்டணம், இஸ்ரவேல் புத்திரர்கள் அடைக்கப்பட்டிருந்த எரிகோ பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழுந்தது. எல்லாம் அடைக்கப்பட்ட அடைப்பையெல்லாம் அகற்றுகிற தேவன் அற்புதத்திற்காக அவர் ஆச்சரியப்படுத்துகிறார். எப்படி தடைகளை தகர்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்யும்படியாக நம்முடைய சிறை இருப்பை திருப்புகின்றவர், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நீண்டகால எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்றவர். அது அவருக்கு லேசான காரியம். நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிப்போமா. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். ஆண்டவரே, லேசான காரியம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு எதுவும் லேசான காரியம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே அநேக தடைகள் கடந்த ஆண்டிலே நாங்கள் கடந்து வந்தோம். எங்கள் வல்லமையுள்ள ஆண்டவர், அந்த தடைகளை நாங்கள் மேற்கொள்ள போவதற்காய் எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். உம்முடைய ஆதரவை அருளும்படியாய் நீர் அகற்றுகிறீர். உம்முடைய அற்புதத்தை காண நீர் ஆச்சரியப்படுத்துகிறீர். எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பாராத காரியங்களை அனுபவிக்க நாங்கள் திருச்சபையா எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஆச்சியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, லேசான காரியம் காலை நேரத்திலே ஆண்டவருக்கு எல்லாமே லேசான வந்திருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய ஆதரவிற்காக இந்த புதிய ஆண்டிலே அவர் அகற்றுகின்றார். அற்புதத்திற்காக அவர் ஆச்சரியப்படுத்துகிறார். ஆசீர்வாதத்திற்காக வெற்றியை பெறுகின்றான். புதிய ஆண்டிலே ஒருவேளை நீ நினைக்கலாம் என் வாழ்க்கையிலே அந்த வெற்றியை தர எனக்கு பெரிய காரியம் நடைபெற வேண்டுமா, அவசியமே இல்லை. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது அவர் தடைகளை தகர்க்கிறவர், அவர் தடைகளை தகர்க்கிறவர், வெற்றியை தருகிற தேவன். Yes, sir.